வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்யாவுக்கு செக் வச்சிருக்காங்க, ஒரு மிக முக்கியமான நாடு. மேலே இதனால இனிமே விளாடிமிர் புட்டினுடைய பாடு வந்து திண்டாட்டம் தான் அப்படிங்கிற செய்திகள், ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்திருக்கு. அப்படி ரஷ்யாவுக்கு என்ன மாதிரியான செக்கை வச்சிருக்காங்க, இதனால ரஷ்யாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா உக்ரைனுடைய கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க ரஷ்யா. இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பார்த்தோம், இந்தியா போட்ட போடுனால இப்போ இந்தியாவுடைய வழிக்கு வந்திருக்காங்க சீனா. மேலும் திடீரென இந்தியாவிடம் இறங்கி வந்து சீனா வந்து ஒரு பச்சை கொடியை காட்டியிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லணும. இதை பற்றிய முழு விவரத்தையும் நாம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல புதுசா நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். உக்ரைன் மீதான போருக்கு அப்புறம் ரஷ்யா மேல ஐரோப்பிய நாடுகள் வந்து அதிகப்படியான தடைகளை விதிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக வர்த்தகத்துல தொடங்கி முதலீடு, தொழில்நுட்ப பகிர்வு, விமானம் பறக்கிறதுக்கு ரஷ்யாவுடைய அரசு அதிகாரிகள் மற்றும் பல பணக்காரர்கள் வந்து ஐரோப்பாவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்லாம் பல தடைகளை விதிச்சாங்க. ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் எரிபொருள், எரிவாயுவை மட்டும் ஐரோப்பிய நாடுகள் வந்து நிறுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பாக ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னுடைய நாட்டுல எரிபொருள்களுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருந்ததுனால உடனடியாக வழக்கத்தை விடவும் அதிகமாக வாங்கிட்டு வருது ரஷ்யா கிட்ட இருந்து. இதனால ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருந்த நிலையில தான் தற்போது ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு ஜெர்மனி. மேலும் இதனால ரஷ்யா வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பிய வர்த்தகத்தையும் இழக்கும் நிலை வந்து உருவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கு ஜெர்மனி தயாராகி விட்டதாக அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஐரோப்பிய யூனியன் வந்து ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான கதவை திறந்திருக்கு அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி அரசு அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை அப்போ ஒரு முக்கியமான கூட்டத்தில் வந்து இதை பத்தி விவாதிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்காமல் இயங்க முடியாத நிலையில வெளியேற மாற்று வழியை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதன் மூலமாக இனி ஜெர்மனி வந்து ரஷ்யா கச்சா எண்ணெயையும் எரிவாயுவையும் தடை செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜெர்மனி அரசு பார்த்தோம் அப்படின்னா போலந்து கூட ஒரு புதிய ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பால்டிக் கடல்ல இருக்கும் போலந்து துறைமுகமான டான்ஸ்க் மூலம் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து சர்வதேச நாடுகளுடைய கச்சா எண்ணெய் சப்ளையர்களிடமிருந்து கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க ஜெர்மனி. அதாவது ரஷ்யாவுக்கு செக் வைக்கும் விதமாக ஜெர்மனி என்ன பண்ணிருக்காங்க, போலந்து கூட ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டு உங்களுடைய துறைமுகத்திலிருந்து நான் சர்வதேச நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலந்து கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஜெர்மனியில இருக்கும் அதிகாரிகள் வந்து இப்போ தகவல்களை சொல்லியிருக்காங்க. மேலும் போலந்து டான்ஸ் துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் நேரடியாக ஜெர்மனி நாட்டில் இருக்கும் ஸ்வீட் பகுதியில் உள்ள பிசிகே கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சப்ளை செய்ய முடியும். இதன் மூலமாக பிசிகே கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை முழுமையாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து உக்ரைன் மீது போரை தொடங்குவதற்கு முன்னாடி ஜெர்மனியில பயன்படுத்தும் மொத்த கச்சா எண்ணெயில 35% வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடையதாக இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது இதனுடைய அளவு வந்து 12% குறைஞ்சிருக்கு. இதை வந்து ஜெர்மனி நாட்டுடைய பொருளாதார அமைச்சரான ராபர்ட் ஹேபக் அவர்கள் வந்து இந்த வாரம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக படிப்படியாக ஜெர்மனி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதை குறைக்க இருக்காங்க. இந்த நிலையில தான் புதன்கிழமை அப்போ பல்கேரியா மற்றும் போலந்து ஆகிய இரண்டு நாடுகளும் ரூபில்கள்ல பணத்தை செலுத்த மறுத்த காரணத்தினால ரஷ்யா வந்து இயற்கை எரிவாயு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்யாவுக்கே இப்ப செக் வச்சிருக்காங்க ஜெர்மனி. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம் அப்படின்னே தான் சொல்லணும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐரோப்பிய கண்ட்ரி யாருமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலனாலும் ரஷ்யா இதனால பாதிக்கப்பட போறதில்ல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாம யாரும் வாங்கல அப்படின்னா ரஷ்யாவுடைய பாடு திண்டாட்டம் தான் அப்படின்னு. ஆனா ரஷ்யா வந்து ஏற்கனவே இந்தியா, சீனா போன்ற நாடுகள்கிட்ட மிக மலிவான விலையில வந்து கச்சா எண்ணெயை கொடுத்துட்டு வருது. இதை இன்னும் அதிகரிச்சு இன்னும் கொஞ்சம் மலிவான விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதிக அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவாங்க. இதனால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை வந்து இந்தியா மூலமாக ரஷ்யா வந்து தீர்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல வல்லுநர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.
அதனால ஜெர்மனி என்ன மாதிரியான குண்டுகளை போட்டாலும் எதற்கும் ரஷ்யா அசராது. இதற்கெல்லாம் வந்து இந்தியா இருக்கிறக்கு ஒரே காரணத்தினால இந்தியாவை வந்து ரஷ்யா மலை போல நம்பியிருக்காங்க அப்படின்னும் அந்த வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கு. ரஷ்யா வந்து இந்தியாவை முழுமையாக நம்பி இந்தியாவுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதன் விளைவாக கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்தியா ஓடோடி நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால நம்முடைய நண்பர்கள் பலரும் வந்து எப்போ நம்முடைய இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்லாம் கேட்டு இருந்தாங்க. அதுக்கான விடிவு காலம் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்ன நடக்க போகுது. விரைவில் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுடைய மரியபோல் இரும்பு ஆலைக்குள்ள பதுங்கி இருக்கும் பொதுமக்களை வெளியேற்றணும் அப்படின்னு உக்ரைன் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா வந்து இதை நிராகரிச்சிட்டாங்க. ரஷ்ய போர்ல உக்ரைன் தலைநகரான கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்ற தவறியதை அடுத்து தற்போது உக்ரைனுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில ரஷ்ய ராணுவம் வந்து கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில தான் உக்ரைனுடைய தெற்கு பகுதியில் இருக்கும் துறைமுக நகரமான மரியபோலை ரஷ்ய ராணுவம் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினாங்க. தற்போது அந்த நகருடைய அசோஸ்டைல் இரும்பு ஆலையை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளையும் ரஷ்ய ராணுவம் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. மேலும் அசோஸ்டைல் இரும்பு ஆலையில 2000 உக்ரைன் ராணுவ வீரர்களும் 1000 உக்ரைனிய பொதுமக்களும் பதுங்கி இருப்பதனால அதனையும் தற்போது ரஷ்ய ராணுவம் வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக ரஷ்ய ராணுவத்தால சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறதுனால அசோஸ்டைல் இரும்பு ஆலையில உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய தேவைகளுடைய தட்டுப்பாடு வந்து இப்ப அதிக அளவுல ஏற்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாட்டை கருத்துல கொண்டு பொதுமக்களை வந்து நாங்க மீட்கணும் அப்படின்னு உக்ரைன் அரசு வந்து பல முயற்சிகளையும் எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து ரஷ்ய ராணுவத்தால முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் உக்ரைன்ல இருக்கும் மரியபோல் இரும்பு ஆலைக்குள்ள பதுங்கி இருக்கும் பொதுமக்களை வெளியேற்றணும் அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு ரஷ்யா வந்து ஒரே பதிலாக எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. இது குறித்து உக்ரைன் அதிபரின் ஆலோசகரான மைக்கேலோ டோமலியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உக்ரைனுடைய மரியபோல்ல இருந்து பொதுமக்களை மனிதாபிமானத்தின் அடிப்படையில வெளியேற்றணும் அப்படின்னு ரஷ்யா விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்யாவுடைய இந்த நடவடிக்கை மரியபோல் மற்றும் அசோவில் பதுங்கி இருக்கும் வீரர்களை முழுவதுமாக அழிக்க நினைப்பதாக தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவில 23,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வர்றாங்க. அவர்கள பெரும்பாலானோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் படிக்கிறவங்க. கொரோனா பரவலை தொடர்ந்து கடந்த 2019 டிசம்பர் மாதம் அந்த மாணவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. கொரோனா தாக்கம் குறைந்த நிலையில சீனாவில வந்து கல்வி நிலையங்கள் நேரடி வகுப்புகளை வந்து நடத்திட்டு வர்றாங்க. இதனால இந்திய மாணவர்களும் தங்களுடைய படிப்பை தொடர சீனாவுக்கு செல்ல விரும்புறாங்க. ஆனா கொரோனா கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற பெயர்ல விமான போக்குவரத்தை சீனா நிறுத்திட்டாங்க. இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்க மறுத்துட்டு வருது. இதனால இந்திய மாணவர்கள் வந்து ஆன்லைன் வகுப்புகள்ல தான் படிச்சுட்டு வர்றாங்க. இந்த பிரச்சனையை சீனா அரசுடைய கவனத்துக்கு இந்தியா வந்து எடுத்து சென்றாங்க. இருந்தாலும் சீனா வந்து இழுத்தடிச்சாங்க. இந்த நிலையில தான் திடீர் திருப்பமாக சீனா வந்து இந்திய மாணவர்களுக்கு பச்சை கொடி காண்பிச்சிருக்கு. இது குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியன் என்ன சொல்றான்னா இந்திய மாணவர்கள் வந்து படிப்பை தொடர்றதுக்காக சீனா வருவதற்கு சீனா வந்து உயர் முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. சீனாவுக்கு திரும்பிய மற்ற நாடுகளுடைய மாணவர்கள் பின்பற்றிய நடைமுறையையும் அனுபவத்தையும் இந்தியாவிடம் பகிர்ந்து கொண்டிருக்கோம். இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு வருவதற்கான பணி ஏற்கனவே தொடங்கிருச்சு. இந்தியா செய்ய வேண்டியது எல்லாமே எந்தெந்த மாணவர்கள் உண்மையிலேயே அவசியம் சீனாவுக்கு திரும்ப வேண்டியவர்கள் அப்படிங்கிற பட்டியலை அளிப்பதுதான். அந்த மாணவர்களை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சீனா இப்போ வந்து இந்தியா போட்ட போடு தாங்க முடியாம இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.